வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. நடிகர்களும் நடிகைகளும் வந்து சினிமாவுக்காக சில விஷயங்கள் கற்றுக்கிறதுங்கிறது சாதாரணமாக எல்லாரும் பண்ணுறது தான். ஆனால் ஏற்கனவே தான் கற்றுக்கொண்டிருந்த பல வித்தைகளை சினிமா மூலமாக மக்களுக்கு காமிச்சு அதன் மூலம் ஒரு ஸ்டார் அந்தஸ்தை பெற்ற ஒரு நடிகரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திரு சிஎல் ஆனந்தன் அவர்கள் எவ்வளவோ வித்தைகள், வில் வித்தை, வால் சண்டை, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், மல்யுத்தம், அது தவிர அனிமல்ஸோட ரியலாக ஃபைட் பண்ணுறது, இந்த மாதிரி பல வித்தைகள்லையும் அவர் தேர்ச்சி பெற்றவர். பல காயங்கள் அவர் உடம்பில் இருந்ததா பல பேர் பார்த்து சொல்லுவாங்க. அவர் இறக்கும் வரைக்கும் கூட அவர் உடம்பில் பல காயங்கள் இருந்தது. இதெல்லாம் அவர் நடிக்கும் போது பட்ட காயங்கள். அவருடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபிலிம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, வீர திருமகன். ஏவிஎம் நிறுவனம் சோஷியல் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருந்த சமயத்தில் அவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசிக்குள்ளே வர்றதுங்கிறது பெரிய ஒரு டெசிஷனாக இருந்தது அவங்களுக்கு. என்னடா இது, ஃபேண்டசி ஃபிலிம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க எடுத்தாங்க, இந்த படத்தை ஃபேண்டசியாக எடுத்தாங்க. ஏசி திருலோகச்சந்தர், இது வெரி வெரி லெஜெண்டரி டிரெக்டர், அவருடைய முதல் படம் இது. வீர திருமகனில் எல்லா பாட்டும் சூப்பர் டூப்பர் பாட்டு. ரோஜா மலரே ராஜகுமாரி அந்த பாட்டு எப்படி ஷூட் பண்ணாங்களோ, எப்படி எடுத்தாங்களோ நம்ம ஆச்சரியப்பட்டு போவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனாயசமான ஒரு மாலை பொழுது, ரெஸ்ட் எடுக்க போகிறோம், காற்று நல்லா இருக்குது, வெதர் நல்லா இருக்குது. அதனால் பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள். இந்த பாட்டில் எத்தனை தென்றல் வீசுது, முதல்ல மெல்லிசை மாமன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள். எப்படி இவங்களால் இந்த மாதிரி தொடர்ந்து மெலடிஸை கொடுக்க முடியுதுன்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மெலடி பாட்டு பாடியிருக்கார் பிபிஎஸ் சார். ஐயோ, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு வெரைட்டி. பல்லவிக்கு ஒரு பல்லவிகளை ஒரு மாதிரி காணாதன் பண்ணார்னா, சரணத்தில் வேறு மாதிரி பெண் பாவை நெஞ்சிலே பாடுவார். அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் லைன் இருக்கே, அந்த பேரிட்டோனில், அந்த டோனில் பெண் பாவை நெஞ்சிலேன்னு பாடுவார். அந்த 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 லைனை கேட்கறதுக்காக அப்படியே தவியாக தவிச்சு துடியாக துடிச்சு ரேடியோ கிட்டே உட்காந்துருந்துருப்போம். நான் உட்காந்துருந்துருக்கேன், நீங்கள் இருந்திருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. சரி, இந்த பிபிஎஸ் சார் இப்படி பாடிக்கிட்டே வர்றார். அவர் பாடுற வரிகளுக்கு ஏற்ற மாதிரி கவியரசருடைய வரிகள், மேலாடை தென்றலில் ஆஹாஹா, தென்றல்னா அதுக்கப்புறம் வார்த்தை வரக்கூடாது, காற்று தான் வரணும், ஹாஹாஹா காற்று. பூவாடை வந்ததே ஏன்னா வாசனை இல்லையா. இந்த தென்றல் எஸ் ஜானகி அம்மாவுடைய குரல், டப்புன்னு வரும் ஆஹாஹா அப்படின்னு உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டு ஃப்ளேவரே மாறி போயிடும். ஏன்னா அந்த பாட்டு அந்த சீனே அவ்வளோ அழகு. அவருக்கு யார் பாடுறாங்க, அவங்க சச்சுமா பாடுறாங்கன்னு நினச்சி, சச்சுமாக்கு முதல் ஹீரோயினாக முதல் படம், சச்சுமா பாடுறாங்கன்னு நினச்சி அவர் உட்காந்து இப்படி அந்த ராக்கிங் சேரில் இப்படியே ஆடிட்டு இருப்பார். அந்த காட்சியே அவ்வளோ அழகு. கையில் ஒரு கிட்டார், அவங்க பின்னாடி ஆனால் ஆடிட்டு இருக்கிறது யார், ஈவி சரோஜா அம்மா. என்ன அழகு, ஈவி சரோஜா அம்மா அவங்க பின்னாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாட்டில் ஏன் லிரிக்ஸ் வைக்கலை அந்த ஃபீமேல் வாய்ஸுக்கு, இவரை பொறுத்த வரைக்கும் அது சச்சுமா, ஆனால் ஆக்சுவலி ஈவி சரோஜா அம்மா. நீங்கள் மூஹான்னு பாடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் வாய்ஸை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வாயை திறந்து வார்த்தைகள் பாடினீங்கன்னா யார் பாடுறாங்கன்னு கண்டுபிடிச்சிட முடியும். அதனால் யார் பாடுறாங்கங்கிற சஸ்பென்ஸுக்காகவே அந்த வெறும் ஆஹா ஓஹோ அப்படின்னு அந்த ஃபீமேல் பார்ட்ஸை மெல்லிசை மன்னர்கள் வடிவமைக்கிறாங்க. இன்றைக்கி இந்த பாட்டை பாட போகிறது கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் ஹூஸ்டன். அவர் கூட சேர்ந்து அந்த ஆஹஹா ஓஹோஹோ அந்த ஜானகி அம்மா போர்ஷன்ஸ் பாடுறது ரம்யா. கிருஷ்ணமூர்த்தி ரம்யா நல்லா தான் பாடுவாங்க, கியூ ஃபார் ஸ்டார்ஸ். நான் என்ன சொல்கிறது அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, பாட்டை ஷூட் பண்ணுறது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க. ரம்யா அப்படியே என்ஜாய் பண்ணி சிரிச்சுக்கிட்டே பாடுறாங்க. கிருஷ்ணமூர்த்தி வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய், ஒரு ராக்கிங் சேர் ஒன்று தான் கிடைக்கல, சேரில் உட்காந்து கிட்டார் வச்சுட்டு பாடி, நடந்துக்கிட்டே பாடி, பாட்டை வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணணுங்கிற கான்சன்ட்ரேஷன் என்னை விட அதிகமாக பாடுற குழந்தைங்களுக்கு வந்திருக்கு. கிரேட் கோயிங். இந்த பாட்டை இன்றைக்கி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறது ஷியாம் பெஞ்சமின் தான். என்ஜாய் பண்ணியிருக்காரு ஷியாம், அப்படியே கூடவே பாடிக்கிட்டு ட ட ட அப்படிலாம் வாசித்து பாடி பிரமாதம். இன்றைக்கி செம்மையாக இருக்குது. பாட்டில் ரெண்டு வகையான ரிதம், இது ரெண்டும் நம்ம வெங்கட், வேறு எங்கே, நம்மளுடைய ஆணிவேர் வெங்கட் தான் வாசிக்கிறாரு. ஒரு ஃப்ளூட் வருமே, டட்டா மறக்க முடியுமா, அந்த ஃப்ளூட்டை செல்வா வாசிச்சிருக்காரு. அதனால் இன்றைக்கி கேட்கலாம், கிறங்கலாம். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள்,
பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள். பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள். காணாத கண்களை காண வந்தாள். பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள். பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். மேலாடை தென்றலில் பூவாடை வந்ததே, மேலாடை தென்றலில் பூவாடை வந்ததே, கையோடு வளையலும் ஜல் ஜல் ஜல், கண்ணோடு பேசவா சொல் சொல் சொல். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள். காணாத கண்களை காண வந்தாள். பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள். பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். அச்சமா நாணமா இன்னும் வேண்டுமா, அஞ்சினால் நெஞ்சிலே காதல் தோன்றுமா? அச்சமா நாணமா இன்னும் வேண்டுமா, அஞ்சினால் நெஞ்சிலே காதல் தோன்றுமா? மிச்சமா மீதமா இந்த நாடகம், மென்மையே பெண்மையே பாட்டெல்லாம் பாட வந்தாள். காணாத கண்களை காண வந்தாள். பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள். பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். நிலவிலே நிலவிலே சேதி வந்ததா, உறவிலே உறவிலே ஆசை வந்ததா? நிலவிலே நிலவிலே சேதி வந்ததா, உறவிலே உறவிலே ஆசை வந்ததா? மறைவிலே மறைவிலே ஆடலாகுமா? அருகிலே அருகிலே வந்து பேசுமா? பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள். காணாத கண்களை காண வந்தாள். பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள். பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். பின்னாடி ஆடிட்டு இருக்கிற நாயகியை கடைசியா கவியரசர் எப்படி முடிக்கிறார்? மறைவிலே மறைவிலே ஆடலாகுமா, அருகிலே அருகிலே வந்து பேசம்மா அப்படின்னோடனே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜானிக்கம்மா பாடுற பாட்டு எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. சும்மா யாரோ பாடி யாரோ ஹம்மிங்கெல்லாம் போடலை, எல்லாத்தையும் உட்காந்து கவனிச்சு பார்த்தா ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் இவ்வளோ அர்த்தம் இருக்கு. ஒன்றுன்னா நான் என்னால் முடிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி 200வது எபிசோடை நோக்கி வேகமாக வீறு நடை போட்டுக்கிட்டு இருக்கு. பாட்டு லிஸ்ட்லாம் போட்டுக்கிட்டே இருக்கேன். அது லிஸ்ட்டு போடும்போது இன்னும் 44 பாட்டு தான் இருக்குது. அந்த 44 பாட்டுக்குள்ளே முடிக்கணுங்கிறதுக்காக என்னோடய 735 சுருக்கி 44 ஆக்கிட்டுருக்கேன். பட் நல்ல நல்ல பாடல்களை தேர்ந்தெடுத்து நல்ல ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணணும்னு நான் டெய்லி என்ன ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டை வச்சு இது நான் தைரியமாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய இலக்கையிட்ட நீங்கள் நிச்சயமாக உதவி பண்ணுவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாளைக்கு
போன மண்டே நம்ம ஒரு பியானோ சாங் பார்த்தோம். அதனால் இப்போ ஷாம் எனக்கு கண்டிஷன் போட்டிருக்காரு, எவ்ரி மண்டே எனக்கு ஒரு பியானோ சாங் கொடுங்கக்கா அப்படின்னு. ஏ நான் எங்கடா போவேன், எல்லாத்து மண்டேவும் எங்கடா போகிறது பியானோக்குன்னா கிடச்சிது. செம்மையாக ஒரு பியானோ சாங் நாளைக்கு இருக்குது, நாளைக்கு ஒரு அற்புதமான பியானோ பேஸ் சாங் நாளைக்கு கேட்கலாம். மேல் சோலோ, ஸோ என்ன பாட்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுவேன். கம்போசர் சொல்லிட்டா கண்டுபிடிச்சிருவீங்க, சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். நாளைக்கு நான் உங்களை அந்த பாட்டோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.